ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க. அதுவும் ராகி மாவு வச்சு செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்கிறேங்க. இப்போ நீங்கள் இதுவே அதிக நபராக இருந்ததுன்னா நீங்கள் கூடுதலாக கேவுர் மாவு சேர்த்து செஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இது தண்ணி அளவுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தண்ணி அதிகமாக கூட சேர்த்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. முன்னாடி மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம், இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கிளக்கிக்கினே நீங்கள் அந்த மாவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டாமல் இருக்கும். காலையில் எழுந்த உடனே நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம ஊற்றும்போது ஒரு கலரில் இருக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் மாறும். மாவு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்க்கணுங்க. 2 குழி கரண்டி நல்லா புளித்த தயிர் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. தயிர் இல்லைனா மோர் இருந்தால் கூட கலந்துக்கலாங்க. இப்போ அடுப்பு நான் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் தயிர் சேர்க்குறேங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் 1/2 மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்குறோம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இப்போ 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சுட சுட ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மண்வாசன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.